ப்ரோ கபடி லீக் சீசன் 10 பவன்குமார் ஷெராவத் பர்தீப் பவன்ஐ ரெண்டு பேரும் ஒரே மேட்ச்ல இருந்தாலும் அவங்களையும் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்டார் ஆயிருந்த சுரேந்தர் கில் தொடர்ந்து ஹாட்ரிக் சூப்பர் 10 எடுத்திருக்கிற பவன்குமார் ஷெராவத் பட் தொடர்ந்து மூணு மேட்சையும் தோத்திருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ். அதை விட பெருசா தொடர்ந்து நாலு மேட்சையும் தோத்திருக்காங்க பெங்களூரு புல்ஸ். அதுலயும் ரெண்டு தங்களோட ஹோம் வென்யூல தோத்திருக்காங்க. ப்ரோ கபடி லீக் சீசன் 10 டே 8 ஓட மேட்சஸ்க்கான ரிவ்யூ இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு 1 நிமிட்ங்க. ஹலோ எவ்ரி ஃபிரண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ப்ரோ கபடி லீக் சீசன் 10 நம்ம டே 8 குள்ள வந்திருக்கோம். சோ பெங்களூரு புல்ஸ் வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இது பெங்களூருல நடக்கிற மேட்ச் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பெங்களூரு காண்டி விரா ஸ்டேடியம்ல தான் நடக்குது. அதனால ஹோம் சப்போர்ட்டோட பெங்களூரு புல்ஸ் உள்ள வந்திருந்தாங்க. பட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஹோம் கிரவுண்டோட ஆடியன்ஸோட சத்தத்தை எல்லாத்தையும் அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஆரம்பத்துல பரத் ஃபர்ஸ்ட் ரைட்ல கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு 5 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. சோ அப்ப ஒரு முடிவு பண்ணோம், பெங்களூரு புல்ஸ் இன்னைக்கு அடிக்க போறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்னால இந்த மேட்சையுமே தோத்துருந்தாங்க பெங்களூரு புல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 38-32 சொல்லி ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. மறந்துடக்கூடாது, லாஸ்ட் மேட்ச் பெரிய தோல்வி அடைஞ்சிருக்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த டைம் நம்பிக்கை வச்சு மன்பிரீத்தோட டீம் டா, இதுதான் மன்பிரீத்தோட டீம் டா அப்படிங்கறத காட்டியிருந்தாங்க. ஸ்டார்டிங் செவனை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு புல்ஸ்ல சுசில் 2 புள்ளிகள், சுஜித் சிங் 5 புள்ளிகள், ஃபர்ஸ்ட் ஐஃபை எடுத்திருந்தாரு பெங்களூரு புல்ஸ்க்காக. அது இல்லாம விஷால் யாத்திரை எந்த புள்ளிகளும் எடுக்கல, நீரஜ் அகர்வால் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பரத் 14 புள்ளிகள், சௌரப் ரண்டால் 3 புள்ளிகள், அமன் எந்த புள்ளிகளும் எடுக்கல. சுட்டை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சிங் 2, ரான் சிங் சப்ஸ்டிட் ஆகல, பர்த்திக் தாகியா 1, 3, 2. அப்படியே ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஸ்டார்டிங் செவன் பக்கம் வந்தோம் அப்படின்னா சித்தார்த் பாகுபலி தேசா 7 புள்ளிகள், ஜெய்தீப் 6, மோஹித் நண்டால் 2, வினய் 8, ஆஷிஷ் வந்து 1 புள்ளிகள், ராகுல் சத்பல் 2, மோஹித் 5. இவங்களோட லெஃப்ட் சைட் டிஃபென்ஸ் இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு. இது இல்லாம சப்ஸ்டிட் அப்படின்னு பார்க்கும்போது சிவம் மட்டும் 1 புள்ளிகள் எடுத்திருந்தார், மத்த யாரும் பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் 27-13 சொல்லி ஹரியானா ஸ்டீலர்ஸ் நல்லாவே லீட்ல இருந்தாங்க, நல்ல டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் 8 புள்ளிகள் கிட்ட எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் 19-11 சொல்லிட்டு பெங்களூர் புல்ஸ் நல்லா லீட்ல இருந்தாங்க. டிஃபென்ஸ்ல ஈக்குவலா இருந்தாலும் ரைடிங்ல 8 புள்ளிகள் கிட்ட எடுத்திருந்தாங்க. அதாவது ரைடிங் நல்லா பண்ணியிருந்தாங்க பெங்களூர் புல்ஸோட ரைடு, முக்கியமா நம்மளோட பரத் அப்படின்னு சொல்லலாம். பரத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரைடோட முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திரும்ப திரும்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பெங்களூர் புல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, ரொம்ப ரொம்ப க்ளோஸா வந்துதான் 4 மேட்சையுமே தோத்துருக்காங்க. பெரிய அடியோ வாங்கினது கிடையாது, பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம அந்த மேட்சை தோக்குறது கிடையாது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் பண்றாங்களோன்றது தோணுது. சௌரப் நண்டால் அமன் சொல்லிட்டு அவங்களோட பெஸ்ட் கார்னர்ஸ் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த பக்கம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவங்களோட டிஃபென்ஸ் இன்னைக்கு பவர்ஃபுல்லா ஃபயரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். முக்கியமா அவங்களோட லெஃப்ட் சைட் டிஃபென்ஸ் ஆன ஜெய்தீப் தாகியா அண்ட் கூடவே மோஹித் ஜாகர் சமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ரெண்டு பேருமே பிகேஎல் சீசன் 10 முதல் ஐஃபை அப்படிங்கறத ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம ரைடிங்க பொறுத்த வரைக்கும் சித்தார்த் பாகுபலி தேசாய் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அவரோட இந்த பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் காமனா இருந்தாலும் வினய் த ரியல் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லியே ஆகணும். முக்கியமான நேரத்துல பாயிண்ட் வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. பரத்தோட 14 புள்ளிகளை விட வினையோட 8 புள்ளிகள் ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒண்ணு. செம்மையான பர்ஃபார்மன்ஸ் வினை இன்னைக்குமே கொடுத்திருந்தாரு. ஓவராலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே நல்லாதான் பிளே பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக், ஒரு சில சின்ன மைனஸ்கள் காரணமா பெங்களூரு புல்ஸ் இந்த மேட்சை தோற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பெங்களூரு புல்ஸ் கண்டினியூஸா 4 மேட்ச் தோத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான டீமா கருதப்பட்ட இந்த டீம் ஸ்டார்டிங் 7 பெஸ்டா வச்சிருக்கிற ஒரு டீம் இந்த மாதிரியான சொதப்பல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காரணம் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருந்தாங்க, மன்பி டீம்னா என்ன, எவ்வளவு அக்ரெசிவா பிளே பண்ணும், எப்படி நாங்க திரும்பவும் கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கறத இந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணிருந்தாங்க. இது கண்டிப்பா அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் இந்த டீமோட ரைடர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணா நல்லா இருக்கும். முக்கியமா சந்திரன் ரஞ்சித் உள்ள டீமுக்குள்ள இன்ஜுரி வந்து ரிகவர் ஆகி வந்துட்டார் அப்படின்னா இந்த டீம் அசைக்க முடியாத டீமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓவராலா இந்த பெங்களூரு மூல்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் சம ட்ரீட்டா இருந்துச்சு ஆடியன்ஸ்க்கு. செகண்ட் மேட்ச் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். யூபி யோதாஸ் அதாவது பர்தீப் மரவால் வெஸ் பவன் குமார் ஷெராவத் தெலுங்கு டைட்டன்ஸ் 48-33 சொல்லி 15 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல யூபி யோதாஸ் இந்த மேட்சை தட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் பவன் குமார் ஷெராவத்துக்கு தான் எக்கச்சக்கமான சப்போர்ட் இருக்க வேண்டிய ஒரு இடம். அவரோட செகண்ட் ஹோம்னு சொல்லாமா, பெங்களூரு புல்ஸ்க்காக அவ்வளவு பிளே பண்ணிருக்காரு. தெலுங்கு டைட்டன்ஸ் பெங்களூரு புல்ஸ்க்கு பக்கத்து ஸ்டேட்னு சொல்லாமா, அதனால மட்டும் கிடையாது, பவன் குமார் ஷெராவத் அவங்க டீமுக்காக பெங்களூரு புல்ஸ்க்காக நிறைய மேட்ச் பிளே பண்ணிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தோ டீம் கிட்ட இருந்தோ வரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல என்னதான் கமெண்டேட்டர்ஸ்க்கு பிரச்சனைன்னு தெரியல. அவனை தூக்கி வச்சும் பர்தீப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ட்ரோலுமே பண்ணிட்டு இருந்தாங்க.
இது ஏன்னு எனக்கு புரியல இந்த பார்ஷியாலிட்டி. பட் நமக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டு பேரை விட இன்னொருத்தர் சமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு, அவரை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் செவனை பொறுத்த வரைக்கும் யூபி யோதாஸில் பர்தீப் பர்வால் 9 புள்ளிகள், நிதின் பர்வால் 4, குர்தீப் 2, விஜய் மாலிக் எதுவுமே பண்ணலை, ஆக்சுவலி எதுவுமே பண்ணலை, சுரேந்தர் கில் 14, நிதேஷ்குமார் 5, சுமித் 4. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே பாயிண்ட்ஸ் கிடைக்கல. தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பவன்குமார் ஷெராவத் 12 புள்ளிகள், மிலாட் ஜபாரி 4, அஜித் பவார் 1 புள்ளி, ரஜினிஷ் 6 புள்ளிகள், ராபின் சௌத்ரி 3 புள்ளிகள், ஹமித் நாடார் எதுவுமே பண்ணல, ஹன்கீத் 1, சப்ஸ்டியூட் யாருமே பாயிண்ட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களை பற்றி அப்புறம் பேசுவோம். இங்கே யூபி யோதாஸ் 6 பிளேயர்ஸ் ஆகவும் தெலுங்கு டைட்டன்ஸ் 7 பிளேயர்ஸ் ஆகவும் இருந்ததான் எனக்கு தெரிஞ்சது. விஜய் மாலிக் ரொம்ப நேரமாக உள்ள ஸ்டார்டிங் செவன்லையும் சரி மேட்லையுமே இருந்தார், ஆனால் எதுவுமே பண்ணல, அவுட்டும் ஆகல, எதுவும் ட்ரையும் பண்ணல, ரைடும் போல, டேக்கிளும் ட்ரை பண்ணல. கடைசி ஒரு 2 நிமிஷத்தை இருக்கும் போது இல்லப்பா நானும் இருக்கேங்கிறத காட்டுறதுக்காக ஒரு டிஃபென்ஸ் டேக்கிள் ட்ரை பண்ணி அவுட் ஆயிருப்பார், அப்பதான் விஜய் மாலிக்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதே தெரிஞ்சது. ஸோ அது ஏன் இந்த ட்ரிக்கையே இல்லை இது தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, இது கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அது பிளேயரோட கான்ஃபிடன்ஸை உடைச்சிடும். ஸோ ஓவராலாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்தீப்போட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு, ஒரு சூப்பர் ரைட் பண்ணியிருந்தாரு. பவன்குமார் ஷெராவத்தோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு, பிளே பண்ண 17 ரைட்ல 12 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. பட் யூபி யோதாஸ் என்ன நினைச்சாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நான் பல டைம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன், அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ் அதர் டீம்ஸ் மேட்சஸாக இருக்கணும் எப்பவுமே, பவன்குமார் ஷெராவத் வெஸ் அதர் டீம் மேட்சஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மேட்சுமே என்ன பொறுத்த வரைக்கும் பவன்குமார் ஷெராவத் வெஸ் யூபி யோதாஸாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பவனை மேட்லேருந்து பெஞ்சுக்கு அனுப்பிட்டால் மட்டுமே போதும் யூபி யோதாஸ் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான தாட் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு, அது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க, மேட்சை வின்னும் பண்ணாங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே பவன்குமார் ஷெராவத் பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருந்தார், அவரை தவிர வேறு யாருமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்கிறது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். மிலாட் ஜபாரி 4 புள்ளிகள் எடுத்திருந்தாலுமே நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாருங்கிறதும் நம்ம நோட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யூபி யோதாஸ் ஒரு பிளானோடவே வந்திருந்தாங்க. பவன்குமார் ஷெராவத் வெஸ் யூபி யோதாஸோட ரைட் கார்னரான நிதேஷ்குமார், எப்பவுமே நிதேஷ்குமாரோட கை தான் ஓங்கி இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே கம்பேர்ட் டு அதர் டிஃபெண்டர்ஸ் ரொம்ப ஈஸியாகவே பவன்குமார் ஷெராவத்தை பிடிப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்து அதை சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் பவன்குமார் ஷெராவத் இந்த பக்கம் போனால் இவன் பிடிக்கிறான், நம்ம ரைட் சைடு ஏறுவோம் சொல்லிட்டு ரைட் சைடு போனால் சுமித் அங்கே பிடிச்சிட்டு இருந்தாரு. ஓவராலாக இந்த 2 பிளேயர்ஸ் அதாவது யூபி யோதாஸோட 2 கார்னருமே சமையான பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. சுமித் 4 புள்ளிகளும் நிதேஷ்குமார் ஒரு ஐஃபையுமே எடுத்திருந்தாரு. அது மட்டும் ரீசன் கிடையாது, முக்கியமாக பவனை அடக்கினது அண்டு இவங்களோட கார்னர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதும் செம டெமான்ஸ்ட்ரேட்டிவாக செம டேஞ்சர் டீமாக தெரிஞ்சாங்க. இது மட்டுமானு கேட்டிங்கன்னா பர்தீப் பவான் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சுரேந்தர் கில் நான் இதுக்கு இருக்கிறதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுரேந்தர் கில்லும் தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 14 ரைட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருந்தார், 24 ரைட் அப்படிங்கிறது போயிருந்தார், 3 டைம் மட்டும்தான் பிடிபட்டார். என்ன பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட் கபடி பிளேயர் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா அது சுரேந்தர் கில் தான். அந்த அளவுக்கு சமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சமையான பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு எல்லாமே இருக்கு சுரேந்தர் கில் கிட்ட. இன்னைக்கு ஸ்டாராக வந்து பவன் ஆவாங்களா இல்லை பர்தீப் ஆவாங்களா நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார் ஆனது த கேம் சேஞ்சரான சுரேந்தர் கில் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ தொடர்ந்து 3 மேட்சை தோத்துருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ். அவங்களுக்கு அடுத்த மேட்ச் நம்மளோட தமிழ் தலைவாஸ் கிட்ட, என்ன பண்ண போறாங்க, தமிழ் தலைவாஸ் செய்ய போறாங்களா இல்லை தமிழ் தலைவாஸ் இவங்களை செய்ய போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மேட்சையுமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யூபி யோதாஸ் நல்ல ஃபார்ம்ல தெரியுறாங்க, டிஃபென்ஸ் ரைடிங் யூனிட்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு. தெலுங்கு டைட்டன்ஸ்ல எதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. திரும்பவும் கடைசி பிளேஸுக்கு போக போறாங்களோங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. தெலுங்கு டைட்டன்ஸ் தாங்கள் ஆடின 3 மேட்ச்லயுமே பவன்குமார் ஷெராவத் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, எத்தனை வாட்டி தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2 மேட்ச் தோத்த உடனே இன்னைக்கு டீமே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் பெரிய பெரிய மிஸ்டேக். போன 2 சீசனும் இதை தான் பண்ணி மாட்டினீங்க, கடைசி டேபிள் கடைசியில தான் இருந்தீங்க. ஸோ அதே திரும்ப பண்ணாதீங்க, பிளேயர்ஸுக்கு நம்பிக்கை கொடுங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைங்க நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ரிவ்யூ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் புரியாத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.